நம்முடைய இலக்கியங்கள் எத்தனை என்று நம்மால் பட்டியலிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான நூல்களை கொண்ட ஒரே ஒரு மொழி, ஒரே ஒரு இலக்கிய சுரங்கம் என்றால் அது உலகிலேயே தமிழ் மொழி மட்டும்தான். எனவே அந்த மொழியை பேசிய மக்கள் அந்த காலத்திலேயே அவர்களை மதம் பிடிக்கவில்லை, சாதி பிடிக்கவில்லை, அவர்கள் மனிதர்களாகவே வாழ்ந்தார்கள் என்பதற்கு இன்று வரலாற்று சான்றாக இருப்பது நம்முடைய செவ்வியல் இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்ற கழக இலக்கியங்கள் அல்லது சங்ககால இலக்கியங்கள் என்று போற்றுகின்ற பத்து பாட்டு எட்டு தொகை போன்ற இலக்கியங்கள், பதினான் கீழ்கணக்கு போன்ற இலக்கியங்கள். ஆக இந்த இலக்கியங்கள் எங்கிருந்து தோன்றின என்று பார்க்கின்ற பொழுதுதான் நமக்கு தமிழ் மொழியிலே கிடைத்திருக்கின்ற முதல் நூல், அதாவது எஞ்சி கிடைத்திருக்கின்ற முதல் நூல், ஒன்று இரண்டு அல்ல, தமிழ் மொழியிலே இன்று ஆயிரக்கணக்கான நூல்கள் கிடைத்திருந்தாலும் முதன் முதலாக மிகவும் தொன்மையாக கிடைத்திருக்கின்ற ஒரு நூலாக, அதுவும் முதல் சங்க காலம் இல்லாமல் இடைச்சங்க காலம் இல்லாமல் கடைச்சங்க காலத்திலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு நூலாக இருக்கின்ற தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கண நூல். ஆனால் அந்த இலக்கண நூலை எழுதிய தொல்காப்பியன் அவன் எத்தனை இடங்களில் அவன் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தோரு நூற்பாக்களை பல்வேறு இலக்கண வரையறைகளை கொண்டிருந்தாலும் அதிலே சற்றோப்பா 500க்கு மேலான இடங்களில் என்மனார் புலவர் தெளிந்தனர் என்றெல்லாம், எனக்கு முன்பு எழுதிய மக்கள், எனக்கு முன்பு வாழ்ந்த புலவர்கள், எனக்கு முன்பு வாழ்ந்த அறிஞர்கள் இவ்வாறு சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தியை ஒருவன் இந்திலிருந்து சற்றொப்ப 2700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவன் சொல்லுகிறான் என்றால், அந்த 2700 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அந்த அறிஞனுக்கு அதற்கு எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் பல்வேறு செய்திகளை சொல்லி சென்றிருப்பார்கள் என்று பார்க்கின்ற பொழுது தமிழினுடைய தொடக்கம் எங்கிருக்கிறது என்பதை நம்மால் யாரும் அறிஞ்சிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ஆழமாக இருக்கின்ற ஒரு சுரங்கமாக இருக்கின்றது. அந்த சுரங்கத்திலே நமக்கு கிடைத்த ஒரே ஒரு இலக்கண நூலாக தொல்காப்பியம், அந்த தொல்காப்பியம் தமிழை எப்படி எழுத வேண்டும், தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும், தமிழ் என்பது ஒரு இயற்கையான மொழி, நாம் எது பேசுகிறோமோ அதுதான் இலக்கணம் என்று வரையறுத்து உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் கருவாகவும் எருவாகவும் உருவாகவும் அமைந்திருக்கின்ற ஒரு இலக்கணமாக திகழ்கிறது. இதை பல மொழியாளர்கள் மறுக்கலாம், ஆனால் எந்த மொழியினுடைய வேர்ச்சொல்லை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த வேர் எங்கிருக்கிறது என்றால் நாம் வாழ்ந்து வருகின்ற தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்பதை நாம் அறுதியிட்டு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அந்த நூலிலே எழுத்து, சொல், பொருள் என்று மூன்று அதிகாரங்கள். அந்த மூன்று அதிகாரங்களிலே ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு 9 இயல்கள். அந்த 9 இயல்கள், ஒன்று எழுத்தை பற்றி சொல்லக்கூடிய இயல்கள், அடுத்து சொல்லை பற்றி சொல்லுகின்ற ஒரு 9 இயல்கள், அடுத்து வேறு எந்த இலக்கண நூலுக்கும் இல்லாத சிறப்பாக, ஏன் கிரேக்கத்தில் இருக்கின்ற இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, ரோமானிய இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, ஏன் நம்முடைய வடநாட்டிலே இருக்கின்ற சமஸ்கிருத மொழியினுடைய இலக்கண நூலாக கருதப்படுகின்ற பாணினியம் என்கின்ற நூலாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் அந்த மொழியினுடைய வளத்தை காட்டுவதற்கான எழுத்து, சொல் ஆகியவரை பற்றிய வரையறைகளை விளம்புகின்றன. ஆனால் உலகில் ஒரே ஒரு இலக்கண நூல்தான் பொருள் அதிகாரம் என்ற ஒரு அதிகாரத்தை சொல்லி மக்கள் வாழ்வியலை பறைசாற்றுகின்ற ஒரு நூலாக விளங்குகின்றது. அந்த பொருள் அதிகாரத்தை கொண்டிருப்பது நம்முடைய தொல்காப்பியத்தினுடைய ஒரு தனி சிறப்பு. அந்த தொல்காப்பியத்திலே பொருள் அதிகாரத்திலே ஒரு 9 இயல்கள், அதாவது அகத்தினியல், புறத்தினியல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், ஓமையல், செய்யுளியல், மரபியல் என்கின்ற இந்த 9 இயல்கள். எனவே இந்த 9 இயல்கள், அதாவது செய்யுளியல் என்பது குறிப்பாக செய்யுளை ஏற்றுகின்ற புலவர் பெருமக்களுக்காக ஆக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது, மரபு என்பது அனைவரும் பின்பற்றப்பட வேண்டிய பல செய்திகளை சொல்லக்கூடிய செய்தி,
மெய்ப்பாட்டியல் என்பது உண்மை எது என்று அறிந்து எது உண்மை என்று சொல்லுகின்ற அது ஒரு செய்தி. அதுபோல ஒரு சொல்லை, ஒரு செய்யுளை, ஒரு பாடலை இயற்றுவதற்கு எப்படிப்பட்ட ஓமைகளை நாம் கையாள வேண்டும், எது ஓமை என்று சொல்லுகின்ற செய்தி என்று இவைகளெல்லாம் தள்ளிவிட்டு பார்த்தால் மீதி இருக்கின்ற அகத்தினையல், புறத்தினையல், களவியல், கற்பியல். அந்த களவியல் கற்பியல் கூட அகத்தினையலினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இன்று நாம் படிக்கின்ற, வாசிக்கின்ற, நமக்கு கிடைத்திருக்கின்ற நூல்கள் அனைத்தும் அந்த தொல்காப்பியம் என்கின்ற சுரங்கத்திலே இருந்த அந்த மூன்று அதிகாரங்களிலே பகுக்கப்பட்ட 27 இயல்களிலே இருக்கின்ற ஒரு இரண்டே இரண்டு இயல்கள் அகத்தினையல், புறத்தினையல் என்ற இரண்டின் விரிவுதான் நாம் இன்று படிக்கின்ற, பார்க்கின்ற, எழுதுகின்ற, சுவைக்கின்ற அனைத்து இலக்கியங்களும். இப்போது புரிகிறதா இந்த நம்முடைய இலக்கியங்களுடைய வேர் எங்கிருக்கிறது என்று? எனவே இந்த அகத்தினையல், புறத்தினையல் என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்று, இவை இரண்டுமே மனிதருடைய வாழ்வியலை, அகவாழ்வியலையும் புற வாழ்வியலையும் மிக விரிவாக ஒரு ஒழுக்க நிறைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் சுட்டி சொல்லுகின்ற ஒன்று. அதைத்தான் நம்முடைய அறிஞர்கள் கிடைக்கப்பட்ட சில நூல்களை ஒரு வகைப்படுத்தியிருக்கின்றார்கள். அதுதான் சங்ககால நூல்கள் அல்லது கழக நூல்கள் என்று சொல்லுகின்ற 10 பாட்டு 8 தொகை என்ற நூல்கள். 10 பாட்டு என்று சொல்லுகின்ற போது அங்கே திருமுருகாற்றுப்படை, பொருநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, நெடுநல் வாடை, பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு என ஒரு 10 இலக்கியங்களை வட்டியலிடுகிறார்கள். இதிலே குறிஞ்சிப்பாட்டு தவிர்த்து மீதி அனைத்தும் புறத்தினை இயலை பற்றி பேசக்கூடிய செய்திகள் பட்டினப்பாலை உட்பட. ஆனால் பட்டினைப்பாலை ஒரு விதிவிலக்காக அகத்துணை பற்றியும் பேசுகின்றது. அதுபோல 8 தொகை நூல்கள் என்று நாம் போற்றுகின்ற குறுந்தொகை, நற்றினை, அகநானூறு, புறநானூறு, 500, பரிபாடல், கலித்தொகை, பதிற்றுப்பற்று என்று சொல்லுகின்ற இந்த 8 நூல்கள், இதிலே ஒரு 6 நூல்கள் அகத்துறை சார்ந்தும், ஒரு 2 நூல்கள் அதாவது புறநானூறும் பதிற்றுப்பற்று ஆகிய 2 நூல்களும் புறத்தினையை பற்றி பேசுகின்ற. இதை தாண்டி நமக்கு 15 கீழ்கணக்கு நூல்கள் என்று ஒரு 18 நூல்கள், அதாவது கார் 40, ஐந்தினை 50, திணை மாலை 50, திணை மாலை 70, திணை மாலை 150, கைநிலை என்று அகத்தை பாடுகின்ற ஒரு 6 பாடல்களும், புறம் அதாவது அறத்தை பாடுகின்ற செய்திகளாக நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனிவை 40, களவழி 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சக மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, திருக்குறள், நாலடியார் என ஒரு 18 நூல்கள் ஆக இந்த 18 கிட்டத்தட்ட 36 நூல்களை 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் என்று நம்முடைய அறிஞர் பெருமக்கள் வகுத்து அவைகளை சங்ககால நூல்கள் என்று பட்டியலிருக்கின்றார்கள். இது மட்டும் தமிழினுடைய நூல்கள் அல்ல, அதற்கு பிறகு வந்த நூல்கள் ஆயிரக்கணக்கானவை. இதிலே இந்த 18 நூல்களையாவது தமிழினம் படித்திருக்குமானால் நாம் நம்முடைய உரிமையை உடமையை உணர்வை நிச்சயமாக இழந்திருக்க மாட்டோம். அந்த 18 நூல்களில் வேறு எதையும் படிக்க வேண்டாம், குறிப்பாக தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் படித்திருந்தால் கூட தமிழினம் இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்காது என்பது என்னுடைய கருத்து.